ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். நான் உங்க ஸ்வாதிங்க. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பிரெக்னன்சி அண்ட் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட். இதுக்கு முன்னாடி ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் சாப்டர்ல மற்ற டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ இனிஷியலி ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் ஜைகோட் வந்து பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிற ஃபார்ம்ல நம்மளுடைய யூட்ரைன் டிஷ்யூஸ்ல இம்ப்ளான்டேஷன் ஆகுங்க. அப்ப இமீடியட்லி ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் என்ன ஆகும்னா, ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து அந்த ட்ரோஃபோபிளாஸ்ட் ஆன செல்ஸ்க்கு மேல வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். அந்த செல்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா, கோரியானிக் வில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிளாஸ்டோசிஸ்ட் வந்து நம்மளுடைய யூட்ரைன் டிஷ்யூஸ்ல இம்ப்ளான்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த ட்ரோஃபோபிளாஸ்டோட அவுட்டர் செல்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு ஃபிங்கர் லைக் ப்ராசஸ் வந்து வருங்க. அந்த ஃபிங்கர் லைக் ப்ராசஸ்ஸை என்னன்னு சொல்றாங்கன்னா, கோரியானிக் வில்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோரியானிக் வில்லையே சுத்திலும் நம்மளுடைய யூட்ரைன் டிஷ்யூஸ் அண்ட் மெட்டர்னல் பிளட், மெட்டர்னல் பிளட்னா அம்மாவினுடைய பிளட், யூட்ரஸோட டிஷ்யூஸ், அது எல்லாமே வந்து இந்த கோரியானிக் வில்லை, யூட்ரைன் டிஷ்யூஸ் அண்ட் மெட்டர்னல் பிளட், இது எல்லாமே இன்டர் டிஜிடேஷன் ஆகி என்ன வந்து ஃபார்ம் அப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். அதுதான் நம்மளுடைய பிளாசண்டா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பிளாசண்டா அப்படிங்கறதாங்க ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்குமான ஒரு கனெக்ஷன், அதாவது மதருக்கும் எம்பிரியோக்குமான ஒரு கனெக்ஷன். இது வழியாதான் அம்மாவில இருந்து, அதாவது மதர்ல இருந்து பேபிக்கு தேவையான உணவு, ஊட்டச்சத்து, ஆக்சிஜன் எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ ரிமூவல் ஆஃப் த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த பேபி, பேபியில இருந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ரிமூவ் பண்றதும் இந்த பிளாசண்டா தான். ஓகே, இந்த பிளாசண்டா பாத்தீங்கன்னா, இப்போ மேல இருந்து பிளாசண்டா வந்தது அம்பிலிக்கல் கார்ட் அப்படிங்கறது தொப்புள் கொடிங்க, அந்த அம்பிலிக்கல் கார்ட் மூலமா எம்பிரியோல வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த பிளாசண்டா வந்து பாத்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ ஆக்ட் அஸ் எ எண்டோகிரைன் கிளாண்ட், இது வந்து ஒரு எண்டோகிரைன் கிளாண்டாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன், அதாவது பிரெக்னன்சி ஹார்மோனை ரிலீஸ் பண்றது மூலமா இதை வந்து ஒரு எண்டோகிரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன ஹார்மோன் வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹச்சிஜி அப்படிங்கிறது ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின், ஹச்பிஎல் அப்படிங்கிறது ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டெரான், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரிலாக்சன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனையும் இந்த பிளாசண்டா வந்து செக்ரேட் பண்ணுதுங்க. ஓகே, இது இல்லாம மற்ற ஹார்மோன்ஸ், நம்ம பாடியில இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய மற்ற ஹார்மோன், எஸ்பெஷலி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டெரான் பாத்தீங்கன்னா ஓவரியில இருந்து ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி கார்டிசால், புரோலாக்டின், தைராக்சின், இதெல்லாம் வந்து மற்ற ஹார்மோன் வந்து நம்மளுடைய பாடியில வந்து செக்ரேட் ஆகும் பிரெக்னன்சி சமயத்துல. இட் வில் ஹெல்ப்ஃபுல், அதாவது சப்போர்ட் ஃபார் ஃபீட்டல் க்ரோத் அண்ட் மெட்டபாலிக் சேஞ்சஸ், ஃபீட்டலோட க்ரோத்துக்கும் ஃபீட்டலோட மெட்டபாலிக் சேஞ்சஸ், மதரோட மெட்டபாலிக் சேஞ்சஸ்க்கு இந்த ஹார்மோன்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னர் செல்மாஸ், அதாவது உள்ள அந்த எம்பிரியோல உள்ள செல்ஸ், அதாவது இன்னர் செல்மாஸ் அப்படின்னு நம்ம படிச்சோம்ல, பிளாஸ்டோசிஸ் அவுட்டர்ல வந்து ட்ரோபோபிளாஸ்ட், உள்ள வந்து இன்னர் செல்மாஸ், அந்த இன்னர் செல்மாஸா ஃபியூச்சர் எம்பிரியோவா வந்து டெவலப் ஆகுதுன்னு சொன்னோம். அந்த இன்னர் செல்மாஸ் பாத்தீங்கன்னா மூணு செல் லேயரா வந்து பிரியுங்க, அதாவது வெளியில உள்ளது எக்டோடம், நடுவுல உள்ளது மீசோடம், உள்ள உள்ளது பாத்தீங்கன்னா எண்டோடம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஜெர்ம் லேயர்ஸா வந்து பிரியும். அதாவது இந்த ஒவ்வொரு செல் லேயர்ஸ்ல இருந்துதான் நம்ம பாடியில உள்ள ஒவ்வொரு இம்பார்ட்டன்டான ஆர்கனும் வந்து சொல்றாங்க, அதாவது ஒவ்வொரு இம்பார்ட்டன்டான ஆர்கனும் ப்ரொடியூஸ் பண்றது எதுன்னா இந்த ஒவ்வொரு ஜெர்ம் லேயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கப்பா. அதாவது இன்னர் செல்மாஸ் ஆன எம்பிரியோல இருந்து அவுட்டர்ல இருந்து எக்டோடம், இது வந்து எக்டோடம், நடுவுல உள்ளது மீசோடம், உள்ள உள்ளது எண்டோடம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஜெர்ம் லேயர்ஸா வந்து இருக்கும். இதுதான் ஃபியூச்சரான இம்பார்ட்டன்டான ஆர்கனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, இப்ப ஸ்டெம் செல்னா என்ன, ஸ்டெம் செல் நம்ம ஆட்ல கூட பாத்திருப்பீங்க, அதாவது தொப்புள் கொடியை வந்து நீங்க ப்ரிசர்வ் பண்ணுங்க, தொப்புள் கொடி ஸ்டெம் செல்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டெம் செல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு ஜெர்ம் லேயர்ஸும் இருக்குங்க, அதாவது எக்டோடம், எண்டோடம், மீசோடம் அப்படிங்கிற மூணு ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கும். சரி, இதோட இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஹேவ் த பொட்டன்சி டு கிவ் ஆல் த டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் இன் த பாடி. அந்த ஸ்டெம் செல்லுக்கு ஒரு பொட்டன்சி இருக்குங்க, நம்மளுடைய பாடியில உள்ள டிஷ்யூஸோ அண்ட் ஆர்கனோ வந்து உற்பத்தி பண்ற அளவுக்கு. இப்ப ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாங்கல்ல, வேற ஒருத்தவங்களோட ஆர்கனை நமக்கு வந்து வைக்கிறாங்க, ஆனா நிறைய வந்து ரிஜெக்ஷன் நடக்குதுல, அதுக்கு பதிலா நம்மளுடைய ஆர்கனை நம்மளுடைய ஸ்டெம் செல்ஸ்ல எடுத்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி நம்ம வச்சோம்னா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய ஆர்கனைவே வந்து நம்ம திருப்பி
ஸ்கீம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மெத்தட்ல வந்து ஸ்டெம் செல்லை பிரிசர்வேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ பேபி டெவலப்மெண்ட், இப்போ வந்து ஜெஸ்டேஷன் பீரியட். ஜெஸ்டேஷன் பீரியட்னு என்னன்னு சொல்லியிருக்கேன், அதாவது நம்மளுடைய பேபி இம்ப்ளான்டேஷன்ல இருந்து 9 மந்த் வரைக்கும் தான் ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்ட்டு. இப்போ ஒவ்வொரு மந்த்லயும் என்னென்ன முக்கியமான ஆர்கன்ஸ் பேபியில வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் 1 மந்த், ஒரு மாசத்துக்கு முடிவில் பார்த்தீங்கன்னா எம்பிரியோட ஹார்ட் வந்து ஃபார்ம் ஆகுங்க. குழந்தையினுடைய ஹார்ட் வந்து 1 மந்த்க்கு அப்புறம் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சைன். ஒரு ஹெல்தி ஃபீட்டஸ், ஒரு ஃபீட்டஸ் வந்து ஆக்டிவா இருக்கு ஹெல்தியா இருக்கிறது அப்படிங்கறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஹார்ட் சவுண்டை வச்சுதான் இதை வந்து ஸ்டெதஸ்கோப்லயே வந்து இதை கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் செகண்ட் மந்த், 2வது மாத முடிவுல டெவலப்மெண்ட் ஆஃப் லிம் அண்ட் டிஜிட்ஸ், அதாவது கைகளும் விரல்களும் வந்து ஃபார்ம் ஆகும். லிம்ஸ்னா கை கால் ரெண்டுமே தான், லிம்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் வந்து எண்ட் ஆஃப் செகண்ட் மந்த்ல ஃபார்ம் ஆகுங்க. எண்ட் ஆஃப் 12 வீக், 12 வார முடிவுல பாத்தீங்கன்னா மேஜர் ஆர்கன் சிஸ்டம், அதாவது குழந்தையினுடைய பாடியில முக்கியமான ஆர்கன் சிஸ்டம் என்னென்ன ஆர்கன் சிஸ்டம் நம்மளுக்கு தெரியும், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி மேஜரான ஆர்கன் சிஸ்டமும் லிம்ஸ் கை கால்கள் அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன் இது இம்பார்ட்டன்ட் நீட் க்வெஸ்சன் பா. எப்போ குழந்தையினோட எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன் வந்து ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் 12 வீக்ஸ்ல தான். அப்புறம் 5th மந்த், 5வது மாதத்துல ஃபர்ஸ்ட் ஃபீட்டல் மூமெண்ட், முத குழந்தையினுடைய மூமெண்ட்டை எப்போ ஃபீல் பண்ணலான்னா 5th மந்த்ல தான். அதே மாதிரி அப்பியரன்ஸ் ஆஃப் ஹேர், பாடியில வந்து ஹேர் வந்து தெரிய ஆரம்பிப்போங்க. அடுத்து எண்ட் ஆஃப் 24 வீக்ஸ், 24வது வாரம் முடிவில் பார்த்தீங்கன்னா பாடி கவர்டு வித் ஃபைன் ஹேர், பேபியோட பாடியில் ஃபுல்லாக ஃபைன் குட்டி குட்டி ஹேர் வந்து கவர் பண்ணியிருக்கும். அதே மாதிரி ஐலிட், கண் இமைகள் இருக்குல்ல அது வந்து செப்பரேட் ஆகுங்க. அதே மாதிரி ஐலேஷஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எண்ட் ஆஃப் 9 மந்த், 9வது மாதம் முடிவில் ஒரு ஃபுல்லி டெவலப் ஆன ஃபீட்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், விச் இஸ் ரெடி ஃபார் டெலிவரி. அவ்வளோதாங்க ப்ரெக்னன்சி அண்ட் எம்பிரியோனிக் டெவலப்மெண்ட்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.